உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாத எழுவாரை எல்லாம் பொறுத்து நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட, வெல்ல போறான் விவசாயி. வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. அப்ப விளையாடின சீனியர் பிளேயர்ஸ்ல இருந்து இப்ப விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஜூனியர் பிளேயர்ஸ் வரைக்கும் தோனியோட கேப்டன்ஷிப்ல விளையாடுறத பத்தி ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெருமைக்கு மிக முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு ஃபைனல்ஸ். 2011 வேர்ல்ட் கப்ப ஜெயிக்கிறதுக்கு கேப்டன் தோனி என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா? எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், எத்தனை பேர் எதிர்ப்ப தெரிவிச்சிருந்தாலும் அவரோட முடிவுல அவரு தெளிவா இருந்தாரு. அப்படிதான் 2003 வருஷம் கைக்கு வந்த உலக கோப்பை தவறி போக, 2011 வருஷம் மீண்டும் அதே முறையில கைக்கு வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல இருந்த சமயத்துல எல்லாரையுமே ஆர்ப்பரிக்க வச்சவர் தான் நம்ம கேப்டன் தோனி. 2007 வருஷம் உலக கோப்பையில இந்தியா அவமானகரமான தோல்வியை சந்திச்சாங்க. ரசிகர்களுக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு வழியை தான் பரிசா கொடுத்துச்சு. ஆனாலும் தோனியோட தலைமையிலான உத்வேகம் அதே வருஷத்துல T20 உலக கோப்பையை வென்று ரசிகர்களை ஆனந்த கூத்தாட வச்சாரு. இருந்தாலும் ஒரு 50 ஓவர் போட்டிக்கு இணையா இன்னொரு 50 ஓவர் போட்டி தானே வர முடியும். அதுக்கான மைக்ரோ பிளானிங் தான் தலைமைக்கேற்ற தருணத்துல இருந்து அடுத்த 4 வருஷத்துல தோனி செஞ்சு முடிச்சாரு. பிளேயிங் இட்ஸ் மை வே அப்படிங்கிற ஒரு புத்தகம் சச்சினை பத்தி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வாக்கியம் அச்சு பிசக்காம நம்ம தோனிக்கும் பொருந்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கோப்பைக்கான காய் நகர்த்தல்ல அவர் வெட்டி எரிஞ்ச ராஜாக்கள் ஆப்போசிட் டீமோட இல்ல, இந்தியாவோடது. டிராவிட், கங்குலி இப்படி சீனியர் பிளேயர்ஸ் பல பேருடைய வாய்ப்பை வாங்கி அதை இளைஞர்கள் கையில கொடுக்க விரும்பினாரு. காரணம், வயசு அதிகமா இருக்கிறதுனால சீனியர் பிளேயர்ஸ் யாருமே அவ்வளவு துடிப்பா ஃபீல்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுனால இளைஞர்கள் தான் வேணும் அப்படின்னு தோனி கேட்டதுக்கு அப்புறமா பல எதிர்ப்புகள் கிளம்பினாலும் தன்னோட முடிவுல அவரு தெளிவா இருந்தாரு. கடைசியில அதை நடத்தியும் காமிச்சாரு. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம மிஸ்டர் கேப்டன் கூல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கோம். உலக கோப்பைக்கு தானே ஒரு டீமை உருவாக்க தொடங்கினாரு. கோலி, அஸ்வின், ரெய்னா இப்படி பல வீரர்களை வச்சு ஒரு புதிய கட்டுமானத்தையே அவர் உருவாக்கினாரு. அது உலக கோப்பையோட நின்னுடாம கிட்டத்தட்ட அடுத்த 10 வருஷங்கள்ல இந்திய கிரிக்கெட் வரலாற்றையே வெற்றியாலையும் சாதனைகளாலையும் எழுதிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான போட்டிகள்ல 4 முக்கியமான பவுலர்ஸ் மட்டும்தான் களத்துல இறக்குனாரு தோனி. இதுல ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலா, ஆல்ரவுண்டர்களா, ரன்களை குவிக்கிறது மட்டும் இல்லாம பந்து வீசுறதுலயும் யூசப் பதானும் யுவராஜும் பாத்துக்கிட்டாங்க. 7 வீரர்கள் வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் இருந்தாங்க. இதனால எதிரணியில விளையாடக்கூடியவங்க விக்கெட்டை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த தொடர்ல யுவராஜ ஒரு நல்ல பவுலரா அற்புதமா பயன்படுத்தியிருந்தாரு நம்ம தோனி. 5 ஓவர் போட்டாவே போதும் அப்படின்னு நினைக்காம யுவராஜ தி பெஸ்ட் அப்படிங்கறத நோக்கி நகர்த்திக்கிட்டே இருந்தாரு. அவரும் தோனியோட நம்பிக்கைய பொய்யாக்காம தொடர் முழுக்க 15 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாரு. ஜாகிரியும் நக்குல் பாலையும் அதிலையும் சரியான தருணங்கள்ல அவங்களை பந்து வீச வச்சது வெற்றி வாகை சூடுறதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். தோனியோட எல்லா ஸ்ட்ராட்டஜிகள் மூவையும் விட மாஸ்டர் மூவ் எதுன்னு கேட்டீங்கன்னா இறுதி போட்டியில தோனி யுவராஜுக்கு முன்னாடி களமிறங்கினதா. இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசாதவங்களே கிடையாது, வாதம் செய்யாத கிரிக்கெட் வல்லுநர்களும் இல்ல. அத்தனை பேரும் இதை விமர்சிக்க தொடங்கினாங்க. உண்மையாவே தனால முத்தையா முரளிதரன் சுழல் பந்துகளை சுலபமா எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறதுக்காகவே 2007 இருந்து 2011 இலங்கை கூட ஆடின போட்டிகள் மொத்தம் 29, அதுல அவர் எடுத்திருந்த ரன்னு 1332. இதே மாதிரி 2008 ஆசிய கோப்பை இறுதி போட்டியில எல்லாருமே ஆட்டமிழக்க தோனி மட்டும் தாக்கு பிடிச்சு 49 ரன்களை எடுத்திருந்தாரு. இப்படி பல சம்பவங்கள்ல துணிச்சலா இறங்கி முன் வந்து ஆடினாரு தவிர சுய லாபத்துக்காக கண்டிப்பா கிடையாது. இந்த துணிவான முடிவுக்கு இந்தியா எந்த விலையும் கொடுக்கவும் இல்ல. மாற்றா வேர்ல்டு கப்ப கைப்பத்துனாங்க. தன்னை நோக்கி எரியப்படக்கூடிய கனைகள் எல்லாத்தையுமே செதுக்கும் மொழியா கருதி அதன் மூலமா பல சாதனைகளை தனதாக்கி கொள்வதுதான் தோனியோட பாணி. கோப்பை அப்படிங்கறது பெரிய கனவு, அதை ஈஸியா யாருமே வசப்படுத்திட முடியாது. அதுக்கான விடாமுயற்சிகள் தேவை அப்படின்னு உணர்த்தினது தோனிதான். தவறுகளை ஏற்றுக்கிட்டு அழுத்தத்தை தாக்கு பிடிச்சு ஒவ்வொருத்தரையுமே அவங்களோட பெஸ்ட கொடுக்க வச்சு ரிஸ்க் எடுக்க ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி கொடுக்கறதும் தோனிதான். கோப்பையை நோக்கி அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் கோப்பைய அவரை நோக்கி கொண்டுட்டு வர வச்சுச்சு. எல்லா நாடுகளும் ஒவ்வொரு இறுதி போட்டியிலையும் விளையாடும் அப்படின்னா இந்தியா மட்டும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இலங்கை இப்படி 3 வழியா முன்னாள் சாம்பியன்களோட 3 இறுதி போட்டிகளுக்கு சமமான சவாலை சந்திச்சுச்சு. அத்தனை அழுத்தத்தையும் அணிக்குள் கடத்தாம தானே உள்வாங்கிக்கிட்டு வெற்றிக்கான வித்தா மாறினாரு தோனி.
கிரிக்கெட் கடவுளான சச்சினே நான் விளையாடின கேப்டன்களையே சிறந்த கேப்டன் தோனிதான் அப்படின்னு புகழார்த்த சுட்டியிருந்தாரு தோனிக்கு. இதை விட சிறப்பு வேற என்ன வேணும்? இந்த வருஷ ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே உடைய கேப்டனா இருந்து கண்டிப்பா கோப்பையை வின் பண்ணி தருவாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.